வெரி குட், நல்ல மார்க் வாங்கியிருக்க. இதே மாதிரி நல்லா படிச்சு என்ஜினியர் ஆகு. ஒரு இன்ஜினியர் கே போதே தான் டாக்டர் படிக்க போறேன். ஆ, நீ என்ன படிக்க போற? பிஏ பிஎல்? இல்ல, எம்பிபிஎஸ். ஐஏஎஸ்? அப்புறம் என்னதான் ஆகப் போறீங்க? நான் சினிமா நடிகை ஆகப் போறேன். அடி அப்பா. என்ன ரெண்டு பேரும் அப்பா கதை கடிக்கிறீங்க, கோயம் முட்றீங்களா? வாங்க, குழந்தைங்களை என்ன லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்க பாரு. என்ன ஆகப் போறேன்னு கேட்டா நடிகை ஆகப் போறேங்கிறா. ஏன்டி செல்ல அப்படி சொன்ன? இல்லம்மா, பிஏபிஏ படிச்சா வக்கீல் ஆக முடியும், எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆக முடியும், ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆக முடியும், நடிகையானதாலும் முதல்ஸ் ஆக முடியும். அவ சொன்னதுல என்னங்க தப்பு? நடிகையானவே நிறைய சம்பாதிக்கலாம், முதலமைச்சரான சொல்லவா வேணும்? என் செல்லம் ஒன்னாலதான் குழந்தைங்களா கெட்டு போகுது. இப்ப என்ன கெட்டு வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஒழுங்கா கை நிறைய சமாளிக்க தெரியல. ஏதோ சின்ன பொண்ணு வேணுமோ சொல்றான், அதையும் கெடுத்துருவீங்க போல இருக்க. இந்த கோடி வீட்டு கீதா இருக்கல, நாலு பவுல்ல ரெட்டோட சங்கிலி வாங்கி போட்டுருக்கான். வாங்கி போட்டுட்டாலும் தொட்ட பேர் கலை கோலவாயன் கோபால் பாண்டாட்டி. என்ன பேரு? சாந்தி. சாந்தி ஒனேடா கலர் டிவி வாங்கியிருக்கா. இந்த குள்ள வந்த இருக்கல, அவகிட்ட கேட்டுக்கு காலுக்கு தங்க கொலுசு போட்டிருக்கான். ஐயா, நான் காலுக்கு ஒண்ணும் தங்கம் கேட்கல, மூக்குல மாத்தி போட்டுக்க. இத்தினோண்ட ஒரு மூக்குத்தி கேட்டா லோ 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 அடிச்சுக்க வேண்டிய. என்ன சிரிப்பு? எங்க உங்க அப்பா? அம்மா, நியூஸ் படிக்க ஆரம்பிக்கும் போதே அப்பா தலை சுடுக்கண்டே குளி போயிட்டாரு. டேய் கிண்டல பண்றீங்க, இந்த மாதிரி இருங்க. நேத்துக்கே உங்களுக்கு குடுக்கணும் நினைச்சேன். ஒரு அர்த்தம் இல்லதா? இல்லனா நாளைக்கு ஏத்து விழும். டேய், ஒரு கொஞ்ச கண்ணி, நீ தானே அதை சேர்த்து கொடுக்கற? எங்கடி கூந்து போற? டேய் இங்க வா. என்ன இந்த பாருங்க, உங்களுக்கு தான் என்ன பார்த்தா கிண்டல்னா பசங்களுக்கு நான் இளக்காரமா போயிட்டேன். சரி சரி, அதை விடு. ஆபீஸ்க்கு நேராச்சு, டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? என்ன டிஃபன்? பிரெட்ஸ்ட் ஆம்லெட். பிரெட் டோஸ்ட் ஆம்லெட்டா? ஏ, இட்லி தோசை இல்லையா? ஆமா, இட்லி தோசை வடை உப்புமா. பணக்காரங்க எல்லாம் பிரெட் டோஸ்ட் ஆம்லெட் தான் சாப்பிடுவாங்களா? விளங்கி போச்சு. இத பாருங்க, இன்னைக்கு வேணா நமக்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்குமே எப்படி வரக்க போறோம்? நாளைக்கு திடீர்னு நமக்கு வசதி வந்துருச்சுன்னா அதான் பணக்காரங்க பழக்கத்தை எல்லாம் இப்பவே ஆரம்பிச்சுக்கிறேன். என்னத்தையே ஒண்ணு எடுத்து வை. என்னவா போங்க. சாந்தமா, சாந்தமா. என்னம்மா? நானும் எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வெளியே போறோம், வீட்டையும் குழந்தைகளையும் பாத்துக்கிறீங்களா? சரிம்மா. எங்க போறோம் கேட்க மாட்டீங்களா? எங்க போறீங்க? டிவில ஜோடி படுத்த நிகழ்ச்சிக்காக எங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5000 ரூபாயும் பட்டுப்படவையும். பரிசுக்காக ஒண்ணும் போல, எங்க ஜோடி படுத்ததை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே. வர 26ஆம் தேதி உங்க வீட்டு டிவிலயும் வரும், மறந்துடாதீங்க. குடிக்கிறது கூழ், கொப்பளிக்கிறது பன்னீரா? என்ன லைட்ட போட்டானா? ஐயோ, சிக்னல் போட்டான். கடவுளே, ஜோடி படுத்தோம். எங்க ஏதாவது மாட்ட சொல்லுங்க. என்ன என்னமா செய்ய சொல்ற? இல்ல, நான் என்ன செய்ய போறீங்க? எங்க பாக்காதீங்க, இப்ப திரும்புங்க. இந்த கோணவாய் சாந்தி மச்சன குருட மாதிரி கிளாஸ் போட்டு உட்கார்ந்திருக்கான். இப்படி பாருங்க ஐயா. சில்ட்ரன்ல போயா? ஐயா, 10 காசுனா போடுங்க ஐயா. போயா சொல்றல? நான் தட்டு வச்சிருக்க பிச்சைக்காரன், இவன் கார் வச்சிருக்க பிச்சைக்காரன். அம்மா தாயே, 10 ரூபா மகராசியா இருமா? என்ன 10 ரூபா போடுற? அதுல ஒரு விஷயம் இருக்குங்க. ரொம்ப நேரமா அந்த சாந்தி மச்சன நம்மள ஒரு மாதிரி மட்டமா பாக்குறான். இந்த மோட்டல் வந்திருக்கோமா, அவன் கார்ல வந்திருக்கானா? 5 பைசா கூட பிச்சை போடல. நாம 10 ரூபா போட்டிருக்கோம், அவனோட நம்ம தானே பெரிய ஆளு. உன திருத்தவே முடியாது. மாலை பொழுதில் நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜோடி பொருத்தும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதல் ஜோடி, உங்க பேர் என்னம்மா? ஓகே, மிஸ்டர் பாலு, நான் உங்க மனைவி கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் சொல்றீங்களான்னு பார்க்கணும். கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா? ஓகே சார. இந்தம்மா, கேட்கிற கேள்விக்கு தைரியமா பதில் சொல்லணும். சரிங்க உமா அவர்களே, நீங்க டிவியில எந்த நிகழ்ச்சியை விரும்பி பாப்பீங்க? ஸ்டார் டிவி, பிபிசி, பிரெயின் ஸ்பாட், அந்த மாதிரி தான் ஜாஸ்தி பாக்குறது. கேமராவையே பார்த்து பதில் சொல்லுங்க. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க? அதாவது நீங்க வந்து பிபிசி, பிரைம் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் டிவின்னு சொன்னீங்க. நம்ம ப்ரோக்ராம், தமிழ் ப்ரோக்ராம் எதை விரும்பி பாப்பீங்க? தமிழ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவ்வளவா பாக்குறது இல்லைங்க. எப்பவுமே பிபிசி, ஸ்டார் டிவி தான் பாப்பேன். மிஸ்ஸே பண்ண மாட்டேன். இந்த ஜோடி பொருத்தும் நிகழ்ச்சி திருமதி உமா அவர்களே, நீங்களும் உங்க புருஷன் கடைசியா போன வெளியூர் எங்கன்னு தெரியல. நீங்க பார்த்த இடங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச இடம் அது? ரொம்ப நாளா இருக்கு இந்த நோட் அச்சடிக்கிற இடம் இல்லீங்களா, பாக்கணும்னு ஆசை. உள்ள போய் நல்லா சுத்தி பார்த்தோம். இத பாருங்கம்மா, இப்போ உங்க முன்னாடி 8 லட்சுமிகள், அஷ்டலட்சுமிகள் வந்து நிக்கிறாங்க. அதுல ஒரு லட்சுமி உங்க வீட்டுல பர்மனண்டா தங்க தயாரா இருக்காங்க. அப்ப எந்த லட்சுமி நீங்க விரும்புவீங்க? இதுல என்ன சார் சந்தேகம்? தனலட்சுமி தான்.
என்னமா டக்குனு பதில் சொல்றீங்க? மத்த லட்சுமி எல்லாம் பத்தி திங்க் பண்ணவே இல்லையா? யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். தனலட்சுமி வந்துட்டா எல்லா லட்சுமியும் கூடவே வந்துருவாங்க. பணம் தான் சார் முக்கியம். உங்க கணவர்கிட்ட இதே கேள்விகளை கேக்குறேன். மிஸ்டர் பாலு வாங்க கொடுங்க. இப்போ உங்க மனைவி டிவியில விரும்பி பாக்குற நிகழ்ச்சி எது? இந்த கேள்விக்கு எனக்கு எப்படி பதில் சொல்லணும் தெரியல. உங்க மனைவி பதில் சொல்றாங்க, நீங்களும் தைரியமா பதில் சொல்லலாம். உங்க மனைவி டிவியில விரும்பி பாக்குற நிகழ்ச்சி எது? எங்க வீட்டுல டிவி இல்ல. இந்த பிபிசி, பிரைம் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் பிளஸ் இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான், ஆனா டிவி இல்ல. அது மறந்துட்டார் போல இருக்கு. இப்பதான் சார் ரிப்பேர் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பிபிசி, ஸ்டார் டிவி. நீங்க கேளுங்க சார். இப்போ நீங்களும் உங்க மனைவியும் கடைசியா போன வெளியூர் அது நாசிக். அந்த நாசிக்ல நீங்க விரும்பி பார்த்த இடம் அது? நாசிக்கே விரும்பி பார்க்க வேண்டிய இடம் தான். அதாவது ராஜவம்சத்துல பிறந்திருந்தாலும் பணம் இல்லாம புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ முடியும்னு ராமர் சீதையும் ப்ரூவ் பண்ண இடம் அது. ஐயோ அங்க கூட போய் பார்த்தோம், ஆனா முக்கியமான இடம் ஒரு இடம் போய் பார்த்தோம் சார். நோட் நீங்க பேசக்கூடாது, பேசக்கூடாது. அது வந்து இவங்க கம்பல் பண்ணாங்க போனோம், ஆனா வாட்ச்மேன் உள்ள உள்ள ரொம்பதான் சார் உள்ள விடல, கொஞ்சம் உள்ள விட்டாங்க. நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தோம். இது பாருங்க, நான் அடுத்த கேள்வி கேட்கறேன். நீங்க பின்னாடில இருந்து ஆக்சன் எல்லாம் கட்டக்கூடாது. திரும்புங்க, திரும்புங்க, நல்லா திரும்புங்க. இது பாருங்க, எட்டு லட்சுமிகள், அஷ்டலட்சுமிகள் உங்க வீட்டுக்குள்ள வராங்க. அதுல ஒரு லட்சுமி பர்மனண்டா உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து தங்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க எந்த லட்சுமி வேணும்னு கேப்பீங்க? தைரியலட்சுமி. ஏன் தைரியலட்சுமிங்கிறீங்க? வேற எந்த லட்சுமி போனாலும் தைரியலட்சுமி இருந்தா சமாளிச்சிடலாம். உங்க மனைவி தனலட்சுமின்னு சொன்னாங்க? தப்பு. என்னன்னு தெரியலையே, இவர் என்னத்த சொல்றாரு? சும்மா இருங்க. மாலா, இவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு? சைபர். என்ன சைபர், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க சைபர்ன்றாங்க இந்த அம்மா கணக்குப்படுத்து பாருங்கம்மா. நீங்க உங்க வாழ்க்கையில பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற அப்ரோச்ல இருக்கிறீங்க, ஆனா உங்க புருஷன் அந்த அப்ரோச்ல இல்ல. அதனால உங்களுக்கு கிடைக்கும் என்ன சார்? நீங்க நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சார். இந்த வாரம் நீங்க இந்த ப்ரோக்ராம் பண்றீங்க, இந்த டிவி காரங்க சரியா துட்டு கொடுக்கலனா நீங்க இந்த ப்ரோக்ராம் அடுத்த வாரம் பண்ணுவீங்க சார்? இத விட காசு வேற ஒரு டிவி காரங்க கொடுக்கறதுனா நீங்க போறீங்க மாட்டீங்களா? அரே நீங்க சும்மா இருங்க. வேற ஒருத்த வந்து சொந்தமா டிவி தரங்க துட்டு தரனா நீங்க போக மாட்டீங்களா சார்? காசு தான் எல்லாத்துக்கும் முக்கியம். இவங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஸ்டீல் டவராவும் பட்டு படையும் வாங்க தான் சார் வந்திருக்காங்க. பணம் தான் முக்கியம், பணம் இல்லனா ஒண்ணு நடக்காது. அரே நீங்க வாங்க பேசாம. ஒரு நிமிஷம் நீங்க போடாதீங்க, உங்களுக்கு ஆறுதல் பரிசு உண்டு. எதுக்கு ஆறுதல் பரிசு? யாருக்கு? முத பரிசு வாங்கணும் வந்திருக்கோம், ஆறுதல் பரிசு நீங்களே வெச்சுக்கங்க. நீங்க வாங்க வீட்டுக்கு வெச்சுக்க. சார், உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில தைரியலட்சுமி தேவை சார். 4:30 என்ன பேப்பர் படிச்சுட்டு என்ன இடிச்சுட்டு பேசுறிய போமா சருகா? நான் தான் பேப்பர் படிச்சா நீ ஒதுக்கி போயிருக்கலாம்ல. ஓ, அந்த பொம்பளைகளுக்கு என்ன வாய்ப்பா? அடாடாடாடா, வீடா நான் சொல்லி காலி பண்ண வைக்கிறேன். இருமா, அவங்களை காலி பண்றது இருக்கட்டும். இன்னைக்கு தேதி என்ன? 8. உங்க வாடகை பணம் என்னாச்சு? இதெல்லாம் ஆம்பளைங்க விஷயம், நீங்க அவர்கிட்ட பேசிக்கங்க. என்னமா அது? அவர்கிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்றாரு, உங்ககிட்ட கேட்டா அவர்கிட்ட கேட்க சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? இந்த பாருங்க, மரியாதையா வீட்டை காலி பண்ணுங்க. நாங்க கூட அதான் முடிவு பண்ணிருக்கோம். ஏற்கனவே பெருசா ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். வரா கொண்டு மாதிரி திருடி வீட்டை வச்சுட்டு வாடகை வாடகை என்றீங்களே. கரண்ட் கிடையாது, பல்பு கிடையாது, தண்ணி கிடையாது. இதுல இருக்கிறவங்களுக்கு நீ தான் துட்டு கொடுக்கணும். மூஞ்சா பாரு. ஹலோ சார். ஹலோலாம் இருக்கட்டும், வாடகை பணத்தை உங்க வீட்டுக்காரிட்ட வாங்கி சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமா, அவங்க கிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்றாங்க. என்ன டிராமா ஆடுறீங்களா? வீட்டுக்காரனா உங்களுக்கு இழிச்சு வாங்கினா போச்சா? சாரி சார், உங்க வாடகை பணத்தை இன்னும் ஹாஃப் அன் அவர்ல கொடுத்துறேன். 5:08. மா என்ன வலி தலையில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் என்னைக்காவது ஒரு நாள் லாட்டரி டிக்கெட் அடிக்க போகுது, அன்னைக்கு சந்தோஷப்பட போறீங்க. அண்ணா திருத்தவே முடியாது. என்னவோ போங்க. ஐயோ ஏங்க, ஒரு சைபர்ல 5 லட்சம் ரூபாய் போச்சுங்க. எஸ் மேடம். ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வேணும். தரேன் மேடம். இதோ இருக்கே. சாரி மேடம், ஏற்கனவே இதை ஒருத்தர் வாங்கிட்டாங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொன்னு கொடுங்க. இது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, சப்ளை வேற இல்ல, வேற எங்கயும் கிடைக்காது மேடம். இல்ல, எனக்கு நீங்க இதை தந்துதான் ஆகணும். உங்க கடை விலை என்னன்னு சொல்லுங்க, ஒரே செக்கா கொடுத்துறேன். இது என்ன பெரிய வம்பா போச்சு? வாங்கினவங்க இங்க இருக்காங்க மேடம், வேணும்னா போய் பேசி பாருங்க. கேமராவா? எக்ஸ்கியூஸ் மீ.
ரெண்டு டேப் ரெக்கார்டர் நீங்க வாங்கிருக்கீங்களா? ஆமாங்க. இது எனக்கு வேணும். என்ன விளையாடுறீங்களா? 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன், அந்த பணத்தை நான் கொடுத்துடுறேன். இல்லீங்க, இது கிடைக்காம காலையில இருந்து எத்தனை கடை ஏறி இறங்கியிருக்கேன் தெரியுமா? இல்ல, இது எனக்கு வேணும். நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அடையாம விடமாட்டேன். சொன்ன கேட்க மாட்டீங்களா? நான் என் புருஷனுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக ஆசையாசையா வாங்கியிருக்கேன்னு சொல்றேன். பரிசையே பெருசா தந்தா? உங்க புருஷனுக்கு பெரிய டேப் ரெக்கார்டர் வாங்கி கொடுத்தா? கொடுத்தா சந்தோஷப்படுவாரு, ஆனா அதுக்கெல்லாம் 10000 ரூபாய் ஆகும். அந்த அளவுக்கு பணம் நான் எடுத்துட்டு வரல. பரவாயில்ல, நான் கொடுக்கறேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? நாங்களும் இருக்கப்பட்டவங்க தான். தேங்க்யூ. ஹலோ, அந்த 10000 ரூபாய் டேப் ரெக்கார்டர் எடுங்க. இதோ எடுக்கிறேன்மா. தம்பி, அம்மாக்கு ஒரு கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வா. 1000 ரூபாய்க்கு தண்ணி கூட இல்ல. 10000 ரூபாய்னு சொன்ன உடனே கூல் ட்ரிங்க்ஸா? சரி, ரெண்டா கொண்டு வர சொல்லுங்க.